என்ன கீர்த்தனா, ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல திவ்யா, வரும்போது நம்ம பிக்ஷாவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு திவ்யா. கவலைப்படாத, அந்த காலத்துல அந்த காலத்துல பெண்கள் ரொம்ப தைரியமா தங்களோட உரிமைக்காக போராடினாங்க தெரியுமா? ஆமா ஆமா, அது கூட கரெக்ட் தான். இருந்தாலும் அந்த அரசர் கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருக்கலாம்ல? ஆமா, ரொம்ப நல்லா விசாரிச்சிருக்கலாம். என்ன, நாங்க பேசுறது உங்க யாருக்கும் புரியலையா? இதோ சிலப்பதிகாரத்துல இருந்த இந்த காட்சியை பாருங்க, உங்களுக்கு புரியும். லெட் அஸ் என்ஜாய் அவர் ஸ்டூடண்ட்ஸ் டிராமா. காவலரே காவலரே, பாதி உயிரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடிபோன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்களை சந்திக்க என்று உங்கள் மன்னனிடம் சற்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். முடியாது. சொல்ல மாட்டீர்களா? மாட்டோம். விலகுங்கள். யார் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்துடன் உள்ளே வரும்? நீ யார்? யார் அம்மா நீ? நில் அங்கே, ஏன் இந்த ஆவேசம்? புறாவிற்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னர்களின் வரலாற்றை, தேர்காலில் மகனை ஏற்றி நியாயம் காத்த மனுநீதி சோழன் என்னும் பெருந்தகையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனின் பூம்புகார் எனது ஊர், பெருமணிகன் மாசாத்துவனின் மருமகள், என் பெயர் கண்ணகி. முறையீடு என்னவோ, நீ யார் என்று முதலில் கூறு. முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசுகள் கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூடியாக்க முடிவு புரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்க. யார் நீ? முத்தமிழை காப்பாற்ற வந்திருக்கும் எம் மன்னவனை இழிந்துரைக்கும் நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்திகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொள்ளு மண்டபத்திலே உமது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார்கள் இகழ்ந்துரைக்க உமது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. நான் அடக்கம் தேவை அம்மா. ஓ, கோவலனின் மனைவி, சிலம்ப திருடிய கள்வனின் மனைவி. போதும். யாகாவார் ஆயினும் நாக்காக்க முன்னா நாக்காக்க. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை இல்லை, அவனை கள்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களை கள்வர்கள். ஆத்திரத்திலே அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிப்பட்டான் உன் கணவன். கள்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? என் கணவன் நீதியின் இலக்கணமாக திகழ்பவர் என்பதை நீ அறியாததா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வம் என் வாழ்வின் கருவூலத்தை சாப படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குந்தளம் இருப்பவனே, எண்ணிப்பார். கொழு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாற்றப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலையாடுவதில் அவ்வளவு அவசரம் காட்டுவானேன்? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்த சிலம்ப அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு? கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியான் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. குற்றவாளி? நானா குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தகை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் வழங்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோரே, அறிவநிதி ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் அவனியெல்லாம் புகழ் பெற்ற என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு.
வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தார். மா பாவிகள், அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேரன் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. தேவி அணிந்த ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதனை மெய்ப்பித்து காட்டுவாயா? உன்னால் மெய்ப்பித்து காட்ட முடியுமா? உன்னால் நிரூபிக்க முடியுமா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்டேன் அத்தானின் தலை போல, உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கின்றேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். பாண்டியா, உன் மனைவியின் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். என்ன, மாணிக்க பரல்களா? அப்படியா, பார்க்கலாம். தேவி, உன் காற்சிலம்பை கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு பார். மாணிக்கங்கள்? மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள்? அமைச்சர்களே, அரங்கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி அழிந்து விட்டதா? நியாயம் சரிந்து விட்டதா? நெடுஞ்செழியனின் நரம் வரம் துயர் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி தவறிய செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் வழி நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருத்தோள்கள் எங்கே? மன்னா, மாசுபடரவும் மாண்பு தவறியும் நீதி தவறிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? அதுவும் வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்குற்று குடை எதற்காக? தேவையில்லை. அழு அழு, என்னை காலமெல்லாம் அளவைத்த காவலனே அழு. என் காதலனை, கண்ணாளனை, கண் நிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி, அழு அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்லன், உன் கணவன் கல்வன் அல்லன். ஆராயாமல் அவசரத்தால் கொன்றுவிடே என்று தீர்ப்பளித்த நானே கல்வன், நானே கல்வன். தாயகமே, தமிழகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா. அரசே, அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிர் கொண்டு நிமிர்த்தி விட்டீர்களே. பத்தினியின் பெருமை முத்தமிழின் தன்மை, வரலாற்றின் உண்மை இதுதான் சிலம்பு. பெண்ணின் பெருமையை பேச வந்த காப்பியம், தலை குனிந்த செங்கோலை தன் உயிர் ஈந்து நிமிர்த்திய நெடுஞ்செழிய பாண்டியனுக்கும் பத்தினி தெய்வம் கண்ணகிக்கும் நம் வீர வணக்கம். வாழ்க நம் தமிழர் பண்பாடு. அருமை அருமை தமிழக பெண்களோட வீரத்தை நான் இன்னைக்குதான்